நம்ம வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு எக்ஸாம் நடந்தது, ஒன்று 8th அன்னைக்கு டவுன் பிளானிங் எக்ஸாம் அண்ட் 11th அன்னைக்கு கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம். ஸோ இது ரெண்டுத்தோட அனலைசிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாகவே பார்ப்போம். இப்போ எஸ்டர்டே வந்து கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து நான் புக் ப்ரூஃப் தரல, ஸோ கேட்டிருந்தீங்க, அதனால் இதுக்கு வந்து நான் புக் ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன், அது வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு இப்போ 11th அன்னைக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து 8th நடந்த எக்ஸாம், ஸோ இதுலேயும் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து நிறைய எக்ஸாமில் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐஜிஎஸ்டினா என்னன்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்க, த சென்டர் வுட் லெவி. ஸோ இது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை, அதாவது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டகிரேட்டடு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்து 11th புக் அண்ட் 12th புக்கு நான் மேக்ஸிமம் சோர்ஸ் வந்து 11th அண்ட் 12th தான் வந்து ரெஃபர் பண்ணேன். ஸோ நீங்கள் நான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய 11th அண்ட் 12th, ஏன்னா 6th to 10th வரைக்கும் பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 11th அண்ட் 12th வைடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 11th அண்ட் 12th ஓரளவுக்கு எல்லா லெசன்ஸும் கவர் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோரே எடுக்கலாம், ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு புக்கில் தான் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க, இன்டர்ஸ்டேட் சேல், ஆனால் அந்த வேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணி தரலை, பட் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறையா கொடுத்துருக்காங்க. இதே எஸ்ஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சிஜிஎஸ்டினா இது வந்து ஸ்டேட்டு, இது வந்து சென்ட்ரல். ஓகே, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஜிஎஸ்டி ரிலேட்டடாக, நீங்கள் போய் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் 12th ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் இந்த லெசனில் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 189. என்னால் ரெண்டு புக்கையும் ரெஃபர் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் தமிழில் படிக்கிறவங்க கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்ட் 12th எக்கனாமிக்ஸில் இந்த புக்கு நீங்கள் போய் ஒரு அளவுக்கு இது ரிலேட்டடாக பேஜ் நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் வந்து, இன் இந்தியா பாவர்ட்டி கண்டினியூஸ் டு பர்சிஸ்ட் பிகாஸ் இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கிறது ஏனென்றால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயரும் விலைவாசி, அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வேலை வாய்ப்பின்மை, மேலே உள்ள அனைத்தும். ஸோ நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் ஜென்ரலாகவே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ எல்லாமே தான் ரீசன், விலைவாசி அதிகரிக்கிறது, அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வேலை வாய்ப்பின்மை, இது எல்லாமே தான் வந்து வறுமை வந்து அதிகமாகிறதுக்கான ரீசனாக இருக்குது. இதுவும் வந்து கொஞ்சம் டைரெக்டாக கொடுக்கல, பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமிக்ஸ், ரூரல் எக்கனாமிக்ஸ், இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதில் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு, பேஜ் நம்பர் 210 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, பர்ச்சேசிங் பவர் வந்து, அதாவது நம்ம விலைவாசி இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ஸோ அதுதான் வந்து லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரைசிங் ப்ரைசஸ் அண்ட் தென் வந்து கண்டிப்பாக வந்து பாப்புலேஷன், அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கணுன்னா நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தா இந்த மாதிரி க்வெஸ்சன்னா ஆன்சர் பண்ணலாம். நான் வந்து புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதே லெசன்லேயே கொடுத்துருந்தாங்க, பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்னு. நான் இதை வந்து PDF-ஆக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே டெலகிராமில், நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நீங்கள் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த ஸ்கீம் தான் ரொம்ப முக்கியமானது, IRDP 1976, அதுக்கப்புறம் ட்ரைசம், ட்ரைனிங் ரூரல் யூத்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977, எல்லாமே ரொம்ப முக்கியம், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே TNPSC-ல கேட்டது தான். இதுதான் எம்னரேகா, NREP, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், 1980-2005 எம்னரேகாவாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஸ்கீம் வந்து ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989. ஸோ இதுதான் வந்து எம்னரேகா, இதை வந்து 2005 தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, இது வந்து ரொம்ப முக்கியம். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, இதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 2011. அதே மாதிரி ஹெல்த் மிஷன் வந்து 2005. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், இதுவும் ரொம்ப முக்கியம், 2013. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த காப்பி தான் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கடுத்து பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை த காகிதம் பணமுறை டேஷில் நிர்வகிக்கப்படுகிறது. இது வந்து ஸ்டாண்ட் 12th எக்கனாமி மானிட்டரி எக்கனாமி பேஜ் நம்பர் 91, அதாவது புக் பேக் கொஸ்டினே அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மானேஜ்டு பை சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் கரன்சி நோட்ஸ் இஷ்யூட் பை த ட்ரெஷரி ஆர் த சென்ட்ரல் பேங்க் ஆர் போத் சர்க்குலேட்டர்ஸ் அன்லெஜிட்டிமேட் லீகல் டெண்டர். ஸோ சென்ட்ரல் பேங்க் தான், நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டினா ஆர்பிஐ தான். ஸோ அவங்க தான் வந்து பேப்பர் கரன்சி சிஸ்டம் மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இந்த ஆக்சுவலி இங்கே வந்து ஆர்பிஐயும் ஆன்சர் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி வரும்போது இதில் வந்து ஆர்பிஐ அண்டு பேங்க் ரெண்டுமே மர்ஜ் ஆகி தான் வரும். ஸோ சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டினா இதான் வந்து மீனிங். அதனால் வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக தான் ஆன்சர் பண்ணணும். நானே சட்டுன்னு ஆர்பிஐ தான் நினச்சிட்டேன், ஆனால் ஆர்பிஐயும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தது தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ ரெண்டும் சேர்ந்தது தான் மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ மைய பணவியல் அதிகாரி பேப்பர் கரன்சி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு த சர்வோதய பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை, சர்வோதய திட்டம் எவரால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜெயபிரகாஷ் நாராயணன், இதெல்லாம் நமக்கு புக்கில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் 12th எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் 245 அந்த பேஜில் வந்து இருக்குது. சர்வோதய பிளான் 1950, இது வந்து ஜேபி நாராயணன் தான் இது பண்ணாங்க. இது வந்து இதை பார்த்து தான் வந்து காந்தியன் பிளான் வந்திருக்கும். காந்தி வந்து இந்த வில்லேஜ் பேஸ்டு வந்து ஒரு கவர்மெண்ட் என்றதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் சர்வோதய பிளான் டிசைட் பண்ணியிருப்பார். காந்தியன் பிளானே பார்த்தீங்கன்னா வினோபா பாவே ஸ்டைலில் தான் வந்து அவர் ரெடி பண்ணியிருப்பார். வில்லேஜ் தான் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். அதில் அக்ரிகல்ச்சர், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் நம்ம பிளானிங் கமிஷன்லேயும் நேரு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபயர் பிளான்ஸில். ஓகே, ஸோ சர்வோதய பிளான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். இதே மாதிரியே வந்து மகாத்மா காந்தி, வினோபா பாவே இவங்க ரெண்டு பேர் இவங்களோட தான் காந்தியன் பிளான், அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் இறுதி நுகர்வு செலவு பின்வருவனவற்றை உள்ளடக்கியது, அதாவது கவர்மெண்ட்டோட இந்த டேர்ம் தான் தெரிஞ்சுக்கோங்க, ஜிஎஃப்சிஇ, அதாவது கவர்மெண்ட் ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து எதை பொறுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா வருவாய் செலவினங்கள் மற்றும் நிலையான மூலதன நுகர்வு 1 & 3, அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல், இது ரெண்டும் சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. சாரி, வேரியபிள் கேபிட்டல் கிடையாது, ஃபிக்ஸட் கேபிட்டல். இப்போ வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல்னா என்னன்னா இப்போ நம்ம வீட்டிலே நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம் வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு 1 lakh வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு வைக்கிறது தான் ஃபிக்ஸட் கேபிட்டல். அதை வந்து சிறுவ சிறுவாக எடுத்து செலவு பண்ணுறோம் பாருங்கள், ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து செலவு பண்ணுறோம்ல, அதுதான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சிறுவ சிறுவாக மொத்தமாக உள்ள ஒரு பணத்தை ஒரு 1 lakh வந்து அப்படியே கேபிட்டலாக ஃபிக்ஸ்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த கேபிட்டல் வந்து இந்த கேபிட்டல் வந்து ஃபிக்ஸட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து செலவு பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராக வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கான ஆன்சர், 1 & 3 ஒன்லி. இது வந்து நம்ம டைரெக்டாக தான் ஆன்சர் பண்ண முடியாது, பட் இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி தான் வந்து செலவு பண்ணுறாங்கன்றது தான். அதே தான் அங்கே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம், இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா.
ஸோ இது வந்து எஸ்ஜிஎஸ்ஒய் நம்ம 11 அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஸ்வர்ண ஜெயந்தி ஷஹாரி ரோஜ்கர் யோஜனா அது வந்து அர்பன்காக. ஸோ ஒரே விஷயத்த பாருங்கள் எப்படி அதுலேருந்து வேறு எப்படி எப்படி தான் கேட்கலான்றதை கேட்டிருக்காங்க. இது வந்து 8 அது வந்து 11 ஆனால் ஒரே டாப்பிக்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கிராம்னு வர்றதுனால கிராம்னு வர்றதுனால இது வந்து கிராமத்துக்காக நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் தேசிய ஊரக ஜீவாதார இயக்கம். இப்போ தான் நம்ம வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் பார்த்தோம். இதோ பார்த்துருக்கோம் பாருங்க 2011. ஸோ நம்ம அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது நமக்கு அடுத்த இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து புக்கில் வந்து இல்லை. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் சர்ச் பண்ண வரைக்கும் இல்லை, வேறு எங்கேயாவது இருக்கலாம். ஸோ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ்கார் யோஜனை பற்றி நான் எக்ஸ்ட்ரா வந்து டீட்டெயில் கொடுக்குறேன். இது வந்து April 1, 1999 இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாஸில் உள்ள புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், மெயினாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தர்றதுக்காக தான். அதுக்காக தான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஃபண்ட்ஸ் வந்து பேங்க்கு, என்ஜிஓ, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க மூலமாக ஃபண்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா தான் வந்து 2011 நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனாக மாறி இருக்கு. அதுதான் ரீஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க பாருங்க, எப்படி அது வந்து மாறி இருக்கு, மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அதே இது ஜிஎஸ்டி பாருங்க மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ இந்த 8 கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போயிருக்கிறவங்க 11th அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் பேப்பரில் 2 வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் வந்து July 1, 2017 இந்த டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்போவே நம்ம வந்து மறக்கவே கூடாது. நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணணுன்னே சம்டைம்ஸ் வந்து July 1, June 1, August 1 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து July 1 எல்லாமே கொடுத்துரு இயரில் வந்து 2016-17 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு மறக்கவே கூடாது July 1, 2017. இதுவும் இந்த லெசன்லேருந்தே பாருங்கள் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் இந்த லெசன்லேருந்தே. ஸோ ஜிஎஸ்டி வந்து 1 July 2017 இது வந்து ஆக்டாக பாஸ் ஆனது இதை கூட கேட்கலாம் 29th March 2017. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து காம்ப்ரிஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் இந்த மாதிரி வார்த்தையை தான் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். நமக்கு வந்து 1, 2, 3 அந்த மாதிரி சொல்லி இதுலேருந்து எது கரெக்ட் அந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்லுவாங்க. வேல்யூ அடிஷன் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்டாக வந்து நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது, இன்டைரக்டாக தான் நம்மள்கிட்ட போட்டு வாங்குறாங்க. இன்கம் டேக்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போய் பே பண்ணோம். இதுதான் நம்ம வந்து பொருள் வாங்குறது மூலம் வாங்குறது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஓகே, அடுத்தது ஆஸ்பயர். இது வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல். இப்போ வந்து நம்ம நிறையா ஸ்கீம் சொல்கிறோம், முத்ரா யோஜனா இந்த மாதிரி ஸ்கீம் தான் சொல்கிறோம் ஸ்டார்ட்அப்காக. ஸோ 2015 வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஷிப் ஸ்டார்ட்அப்காக ஆஸ்பயர் என்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமாக வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இது வந்து 16th March 2015 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரனர்ஷிப் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அதை ஆண்டர்பிரனர்ஷிப் நிறையா ஜாப் வந்து உருவாக்குறது, எம்எஸ்எம்இ செக்டரை நிறையா, ஏன்னா அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டாக வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப இது ஒரு ஃபண்டமெண்டல். ஸோ அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எப்போவுமே நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மட்டும்தான் புக்கில் இல்லை, அதுவும் 11th and 12th புக் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் இந்த லெசன், ரூரல் எக்கனாமிக்ஸ் இந்த லெசன் தான் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் இருக்குது ஜாகிரஃபி இருக்குது, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பார்த்துட்டு இருக்கிற அதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து பார்ப்போம். நான் வந்து இப்போ நம்ம பார்த்ததுலேருந்தே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதை வந்து எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம்.
என்ஆர்இபி இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கான ஆன்சர். எப்போ லான்ச் பண்ணாங்க என்ஆர்இபி? இது வந்து நம்ம வந்து பார்த்தோம், மறுபடியும் நீங்கள் போய் பார்த்து கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.